महादेशयन महाश्रीमदीवतीन्द्र महादेशिका महाश्रीम के श्री श्रीवचगोप्री वेदेशन्द्र महादेशकायन महाश्रीम के श्रीलक्ष्मी पादुका सवक श्रीवड़गोप श्री नारायणतीन्द्र महादेशकायन महाश्रीम के तेन्द्र श्रीरंगनाथेतीन्द्र महादेशकायन महा वेदात तींद्रटाक्षल जत्रवुण बुदाग्र्यम नारायणाद्य इति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारि योगिचरणनस्तात्मरक्षाबरं श्रीमद्रङ्गशटारि वीररुगुराट् लब्दागमान् तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणम् बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा देशवाज कृपात्र देशमादुण श्रीषटारीतीशानम देश के भजे राजदया पात्र ज्ञानवीराग्यभूषण श्रीमद्वेकनाथार्यम वंदे वेदात लक्ष्मीनाथ साररंभां नाथयामन मध्यमास्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम यो निम्छुदुजयुग्म व्यामोहतस्तरा तृणा मे अस्मद्गुरोगवत सद राजस्रण शरण प्रपद्ये माता पिता युवते स्तनया विभूति सर्व यदेवने मे न मदन्वया नाम से न कुलपते कुलाम श्रीमत्तंग्रीयु प्रणमा मूत्ना भूत सरश्च मदाहे भट्टनाद श्रीभक्ति सार कुलशेखर योगिवाहां भक्तांग्रिरेणु पर कालतीन्द्र पगान मतृभोग மதுர கவிர் ஹதயே மமாவீரஸ்தோவேரென்றும் நானரியன் வேதம் தமிழ் செய்தன் ஷடகோபன் வன் குருகூரியேரு எங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவியாருமையாழ்வாரவரேரன் பத்தாமுதம்ஸ்வஜனானோதனம் சர்வார்த்தததம் ஷடகோப வாங்மயம் சஹசிரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம் திருவெழுதிநாடென்றும் தென்குருகூரென்னும் மறுவிநியவன் புறநலென்னும் மறுமறைகள் அந்தாதி செய்தாநடினையே பொழுதும் சிந்தியாயனஞ்செயத்தளிந்து மனத்தாலும் வாயாலும் வன் குருகூர் பேணம் மனத்தாரையல்லாதி ரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைபிலே நந்தே சிவகோபன் பாதங்கள் யாடே பற்று ஏந்த பெருங்கே திராமாம்சமனதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் நாய்ந்து பெரும் செய்கிறார் சிவகோபன் செந்தமிழ் வேதமும் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை முதலரங்கர் வண்புகள் மேலாந்த தமிழ் முறைகள் ஆயிரமும் இன்று முதல் தாய் சிவகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் मिखरनलियम मय्या मुयिर्नलियम तक्कनियम तड़िया वोयम तो वाविनियम बोधम गुर्गो न्याय तील्याथोहित सार्वभम जलते चंद्रोपम यहाँ श्रीभाष्यवया सुवदुजिता यहाँ व्याख्यागताषद्रामीना पूर्व तम गुरगेस्वर गुरुवर कारुण्यपूर्णम भजे ந்த பிரவிசிய மம வாச்சம் பிருத்தாம் சஞ்சீவத்தில்திதரஸ்வதா சஸஸ்தரணாதிமோ பகவதே புருஷாய தஸ்மே ஸ்ரீமதேராமானுஜாய நம முதல் தனி வித்தேயோ முழுமூவுலகாதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை இணைநாள் வந்துகூடுவந்தான் முதல் தனி அங்குமிங்கும் முழுமுற்றுருவாழ்பாழாய் முதல் தனி சூழ்ந்தகந்தஆழ்ந்து என்ற முடிவில் இயோன்றுதான் பாசுரம் ஆச்சு அந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க சர்வ ஜகத்துக்கும் இது ஆத்மாவாக இருக்கிறதுன்றதான அந்த ஆகாரம் இருக்கே அந்த உருவம் அந்த சேவையானது பொதுவானது சாதாரணமான ஆகாரம் அது எல்லா ஜெகத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறது அப்படின்றதாக சொல்லுது அப்படிப்பட்டதான அந்த ஆகாரம் சாதாரண ஆகாரம் வேண்டாம் இது வேணும் அசாதாரணமான ஆகாரம் வேணும் அப்படின்றதாக சொல்லுங்க அதனால ஆழ்வார்களை போன்றதான பக்தர்கள் இருக்காளோ இல்லையோ அது வச்சுட்டு அந்த சாதாரணமான எல்லாம் விஸ்வத்தை எல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டதான அந்த சாதாரண ஆகாரத்தை வச்சுண்டு அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் அப்படின்றதாக சொல்லு அதனால பரமபதநாதனாக பரமபத நிலையனாக ஸ்ரீபூமி நீளா சமேதனாக பெருமாள் அப்படி அந்த பரவாசு தேவனாக சேவை சாதிக்கணும் அதுதான் அசாதாரணமான அந்த சேவை அது வேணும் அப்படின்றதாக சொல்ற அதனால முழு மூகுல ஆதிக்கெல்லாம் முதல் தனி வித்தே யோன்றதாக சொல்லி எல்லாத்துக்கும் நீ தான் இது அடிப்படை காரணமாக இருக்கிறாய் அதனால உனக்கு இது கிடையாது உபாதானம் நிமித்தம் சககாரின்றது எல்லாம் நீதான்றதாக தான்தாக சொல்ற அப்படிப்பட்டதான உன்னை உன்னை இப்படி சொல்றாரு முதல் தனி உன்னை உன்னை அப்படின்னு ரெண்டு தடவை உன்னை உன்னைன்னு போடுறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அதுல ஈட்டுல என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க நீயான உன்னை அப்படின்றது இது என்ன இது கேட் வாசப்படி மாதிரி இருக்குன்றதாக அதுவும் நீயான உன்னை உன்னைன்றதாக அது கேட்டாக்க இதுவும் புரியலையே புரியலையேன்றதாக சில பேருக்கு அது தடுமாறும் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதாக கேட்டா அசாதாரணமான ஆகாரத்தோடு கூடியதான உன்னை பரமபதநாதனாக இருக்கிறதான அந்த சேவையை நான் என்று வந்து கூடுவேன் என்னை நாள் வந்து நான் கூடுவேன் அப்படின்றதாக சொல் அதனால அது பரமபதத்துல இருக்கிறதான அந்த மேன்மையை அந்த சுவையை அறிந்ததான ஆழ்வாரான தான் அந்த அசாதாரணமான விக்கிரக சேவையை ஆசைப்பட்டவன் என்னைக்கு வந்து உன்னை நான் சேரப்போகிறேன் என்றதாக சொல்றார் அதனால அதுல முதல் தனி அங்கும் எங்கும் முழுமுட்டுரு வாழ்வாழா சொல்லி அதுல அச்சேதனத்துக்கெல்லாம் நிர்வாகனாக இருக்கிறான்றதாக சொல்றது அதே மாதிரியாக ஜீவாத்மாவுக்கும் இவன் அந்தர்யாமியாக இருக்கிறான்றதாக சொல்றது அந்த மாதிரி சொன்ன அடுத்த பாசுரத்துல இன்னைக்கு பார்க்க வேண்டியது சூழ்ந்தகன் உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியையோ சூழ்ந்ததனில் பெரிய சுடஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அபாவரச் சூழ்ந்தாயேன்றதாக சொல்லு சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியையோ சூழ்ந்ததனில் பெரிய சுடஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அபாவரச் சூழ்ந்தாயேன்றத இது என்ன எல்லாம் சூழ்ந்ததனில் சூழ்ந்ததனில் போட்டுருக்காரு இது என்ன அப்படின்றதாக கேட்டாங்க இது ஒண்ணும் இல்லை அதாவது உலகத்திலேயே ரொம்ப பெருசு இதுன்னு கேட்டாங்க ஆழ்வாருடையதான ஆசை இருக்கு அபினிவேசம் பெருமாளை அடையணும் பெருமாளை பார்க்கணும் பெருமாளை அனுபவிக்கணும் பெருமாளை கைங்கரியம் பண்ணணும்ன்றதான அந்த ஆசை இருக்கே அது எப்படிப்பட்ட எவ்வளவு பெருசுன்னா ரொம்ப பெருசுன்னு குழந்தைகள் சொல்ற மாதிரி நீ எவ்வளவு பெருசுன்னா நான் அதை விட பெருசு அப்படின்றதாக குழந்தைகள் எக்ஸாக்டா அதே மாதிரியே இருக்கு ஹம் இது உன்னோட பலூன் எவ்வளவு பெருசுன்னு ஒன்றை விட பெருசு இல்ல அதை விட பெருசு அதை விட பெருசு எதை அதை விட பெருசு அப்படின்றதாக கேட்டார் பிரகிருதி இந்த பிரகிருத்திங்கிறது மகத்த அகங்காரம் இத்தியாதிகள் எல்லாத்தையும் விட அது பெருசு அந்த பிரகிருத்தியையும் முக்தாத்மா எல்லாம் தன்னுடையதான தர்மபூத ஜானத்தினாலே வியாபிச்சிருவான் அதனால அந்த முக்தாத்மாவை காட்டிலும் பிரகிருத்தியை காட்டிலும் முக்தாத்மா தர்மபூத ஞானத்தினாலே பெரியவன் அந்த இது இருக்குல்லையோ இப்படிப்பட்டதான அந்த இவன் இருக்கானே தத்துவத்திரயம் இருக்கே பெருமாள் தன்னுடையதான சங்கல்ப சங்கல்பானாலே எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கான் அப்படின்றதாக ஆச்சல் அதனால பெருமாளுடையதான அந்த இது இருக்க சங்கல்பானதானது எல்லாத்தையும் விட பெருசுன்னா என்னோட ஆசை இருக்கே உன்னை அடையணும்ன்றதான ஆசை உன்னோட சங்கல்ப சங்கல்பானத்தை விட பெருசு அப்படிப்பட்டதான ஆசை கொண்டதான என்னை நீ வந்து இன்னைக்கு அனுகிரகம் பண்ண என்னை ஆட்கொண்டாய் அதனால என்ன இருதுன்றதாக கேட்டாக்க அந்த இது பெருமாள் வந்து ஆழ்வாரோட சம்சலேஷிச்சார் அப்படின்றதாக அதனால என்னன்னு என் அபாவரச் சூழ்ந்தாயே அப்படின்றதாக என்னுடையதான அந்த ஆசையானது தீரும்படியாக பெருமாள் வந்து ஆழ்வாரை ஆட்கொண்டான் அப்படின்றதாக சொல்ற சப்தார்த்தம் பார்ப்போம் இது பத்தாவது பாசுரம் சூழ்ந்து மகதகங்காராதி காரியங்களையெல்லாம் வியாபித்து அப்படின்றதாக சில அது அகன்று விஸ்திருத்தமாய் அப்படின்னு நல்ல அகலத்துல இருக்கு பிரகிருத்திங்கிறது எப்படி இருக்குன்னா மகத்து அகங்காரம்ன்றதான அந்த தத்துவங்கள் எல்லாம் வியாபிச்சு இருக்கிறது மூல பிரகிருதி நல்ல அகலமாகவும் இருக்கிறது சூழ்ந்து அத பிரதேசம் எங்கும் வியாபித்து உயர்ந்த ஊர்த்த பிரதேசத்திலும் வியாப்தமாய் இருந்ததான முடிவில் முடிவில்லாததான சொரூப நாசம் இல்லாததான என்றபடி மூல மூலப்பிரகிருதிக்கு சொரூப நாசம் கிடையாது அது அப்படி ஒரு போர்ஷன்ல அது விகாரம் ஆயிண்டே இருக்கும் பரிணமிச்சுட்டே இருக்குமே தவிர மூல மூலப்பிரகிருத்திங்கிறது அங்க இருக்கும் அதே மாதிரிதான் தான் எல்லா தத்துவமே அடுத்தடுத்த தத்துவங்களும் மகத்து வந்துன்னா இருந்து பிரகிருதியில் ஒரு போர்ஷன் பரிணமிச்சு மகத்தா வருது மகத்துல ஒரு போர்ஷன் பரிணமிச்சு அகங்காரமா வருது அப்ப அகங்காரம் வந்தாலும் மகத்து இருக்கும் மகத்து வந்தாலும் மூல பிரகிருத்தியானது இருக்கும் அப்படின்றதாக சொல்றது அது வேற ஒரு உருவத்திலயும் இருக்கு கடைசியில எல்லாம் இது மூல மூலப்பிரகிருத்தியாக லயத்தை அடைஞ்சிரும்ன்றதாக ஆ சொல்றேன் பிரளைய காலத்துல அதனால மூல மூலப்பிரகிருத்தது சாஸ்வதம் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு முடிவில் முடிவில்லாததான சொரூப நாசம் இல்லாததான என்றபடி தத்துவத்திரயம்னு சொல்ற மாதிரி இல்லையோ மகத்து அகங்காரம் அதனால் இந்த மூணும் நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்றதாக பெரும் பெரியதான அபரிச்சின்னமான என்றபடி கீழே தெரியகாதி பிரதேசங்களிலே வியாப்தி மாத்திரம் சொல்லிட்டு இங்கு அந்த வியாப்தியினுடைய அனவச்சின்னத்துவம் சொல்லுகிறதாகையாலே புனருப்தி இல்லை அப்படின்றதாக சொல்றது அதனால எது சொல்றாரோ இல்லையோ சூழ்ந்த அகன்று அப்படின்றதாக சொன்னாரு இல்லையோ அதுக்கும் இங்க இது சொல்றாரு இல்லையா ஆஹ் திரியகாதி அகலத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்குன்றதாக சொன்னார் மூல அந்த வியாப்தியினுடையதான அரவ சின்னத்துவம் அப்படி முடிவில்லாததுன்றதாக சொல்றது என்னன்னு கேட்டாக்க பிரகிருத்தியினுடையதான அளவு எவ்வளவுன்னா அது அது அனந்தம் அப்படின்றதாக இம்மெஷரபுள் அப்படின்றது எப்படி அப்ப இம்மெஷரபிள்னு சொல்லலாம்னு ஆக்ஷேபம் வருது நித்திய விபூத்தி மேல இருக்க அப்ப நித்திய விபூத்தி மேல வருதுன்னாக்கா இது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கும் இல்லையோ பிரகிருதிக்கு அதை எப்படி அனந்தம்னு சொல்லலாம்னா இந்த கட் ஆஃப் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிறதான பிரதேசமே சின்னம் அளவிட முடியாதது அதனுடைய டைமென்ஷன்லாம் சொல்ல முடியாது அப்படின்றதாக சொல்லு அதனால அப்படிப்பட்டதான அனவச்சின்னத்துவம் சொல்லுகிறதாகையாலே புனருக்தி இல்லை இங்கு பிரபத்தி இது பிரகிருதிக்கு ஊர்துவ தேசத்தில் வியாப்தி சொன்னது தெரியக்கு அதா பிரதேசங்களில் போல அனவச்சின்னையான வியாப்தி சொன்னபடி என்று அப்படின்றதாக சொல்றது ஊர்துவ பிரதேசத்துல வியாப்தி சொன்னது எப்படின்னு கேட்டா தம கீழெல்லாம் சைடுலயும் கீழையும் சொன்ன மாதிரி கிடையாது தமச பரஸ்தாத் என்கிறாலே ஊர்துவ போக விபூதி உம் போக விபூத் இதே பிரகிருத்தி இருப்பது மேல இது இருக்கும் பல அதாவது அப்பராகிருத்தமான நித்திய விபூதியானது இருக்கும் இல்ல அந்த மாதிரியாக அர்த்தம் அதனால மேலே போறதுனாக்கா அன்லிமிட்டடா மேல போயிட்டே இருக்கும்ன்றதாக கீழேயும் சைட்லயும் சொன்ன மாதிரியாக பிரகிருதிக்கு அப்படி வச்ச கூடாது அப்படின்னு பாழே அப்படின்னா சேத்தனருக்கு போகம் அந்த பிரகிருத்தது பால் அப்படின்னாக்க அது வெறுமை இருக்கு அதுல அவரவர்கள் அந்த பிரகிருத்திய வச்சுட்டு நல்லதும் பண்ணலாம் மோட்சத்தையும் அடையலாம் இல்லைன்னா சம்சாரத்திலேயும் உழலலாம் அப்படின்றதாக அது எதுக்கு வேணா அதை உபயோகப்படுத்தலாம் அப்படி பிளைனாக இருக்கிறதான பாழே சரீரம் ஆத்தியம் தர்ம தர்மசாதனம் சரீரம் இருந்தால்தானே சுவர் இருந்தால்தானே சித்திரம்ன்றதாக சொல்லி ஏகாதசி விரதம் இருக்கணும் திருவாராதனம் பண்ணணும் கோவிலுக்கு போகணும் இன்னும் எவ்வளவோ பண்ணணும்னாக்க எல்லாத்துக்கும் சரீரம் வேணும் அப்படின்றதாக அது அதனால போக மோட்சம் விளைய கடவை நிலவமான மூலப்பிரகிருத்தியை அபிர்தக் சித்த விசேஷணமாக உடையவனே அப்படின்றதாக அது அர்த்தம் அதனால இதுக்கு இந்த இதுக்கு என்ன சொல்கிறாரு கேட்டா கேட்டால் முடிவில் பெரும் பாழேயோ அப்படின்னா பாழேயோன்னா யாரை சொல்றாருன்னா அபேத இதுல பிரக்கிரியில பெருமாளையே தான் சொல்றார் அப்படி அந்த பிரகிருதிக்கு அந்தர்யாமியாக பிரகிருதிக்கு நிர்வாகத்தனாக இருக்கிறவன் என்றுதாக பெருமாளை சொல்லுகிறார் பாழேயோ அப்படின்றதாக சொல்றது சேத்தனருக்கு போக மோட்சம் விளையக்கூடிய நிலமான மூலப்பிரகிருத்தியை அபிரத சித்த விசேஷணமாக உடையவனே பெருமாளை விட்டு பிரியாதது இந்த மூல பிரகதி சூழ்ந்து அந்த பிரகட்டியையும் தர்மபூத ஞானத் வியாபித்து பிரக்தி எவ்வளவு பெருசு அவ்வளவு அதையும் இந்த தர்மபூத ஜானத்தினாலே முக்தாத்மாவானது வியாபிக்கிறது அதனில் அந்த பிரகட்டியில் காட்டில் பெரிய இதெல்லாம் எதுக்குன்னா மகத்தை விட பிரகட்டி பெருசு பிரகிருத்தியை விட முக்தாத்மாவினுடைய தர்மபூத ஞானம் பெருசு முக்தாத்மாவின் உடைய தர்மபூத்த ஜானத்தையும் விட பெருசு பெருமாளுடைய சங்கல்ப ஞானம் இப்படி எல்லாம் அதை விட பெருசு என்னுடையதான ஆசை என்ன ஆசை என்ன பெருமாளை அடையணும் அப்படின்றதான் ஆசை இருக்கு அவ்வளவு பெருசு அவ்வளவு பெரிய என்ன ஆசை எல்லாம் தீரும்படியாக வந்தான் அப்படின்னு ரொம்ப ரசமான அர்த்தம் சொல்றாங்க என் அபாவர சூழ்ந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் அப்படின்றதாக பாப்போம் அது என்ன அர்த்தம்னா என் அவா வரை சூழ்ந்தாயேன்றதுக்கு இது இருக்கும் இல்லையா என்னுடைய ஆசையானது முடியும்படியாக நீ வந்து என்னை ஆட்கொண்டாயே அப்படின்றதுதான் நேரடியான அர்த்தம் அதாவது ஒருத்தனுக்கு தாகமா இருக்கு தீர்த்தம் நிறைய கொடுக்குறா நாலு டம்ளர் தீர்த்தம் கொடுக்குறா அவனுக்கு எப்படி வேணுமோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குளிர் காலம்னா வெந் தீர்த்தம் இதுனாக்க ஜில்லுன்னு கொடுக்கறது பானையில இருந்து எடுத்து கொடுக்கறதுன்றதாக கொடுத்தா அவனுக்கு என்ன ஆச்சுன்னா தாகம் போச்சு பசி என்ன வயிறார அன்னம் பசி போச்சு அதே மாதிரி அவா வர இந்த ஆசையானது போகும்படியாக பெருமாள் அப்படி ஆட்கொண்டான் ஆழ்வாருடைய அவ்வளவு பெரிய ஆசை ஈடுபாடு பக்தி இருக்க அது தீரும்படியாக பெருமாள் ஆழ்வாரை சூழ்ந்து கொண்டான் அனுகிரகித்தான் அப்படின்றது சாமானிய அர்த்தம் அவா வர சூழ்ந்தாயே அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்றதாக கேட்டாக்க அது அரேன்றத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாருனாக்கா அல்பம் அப்படின்றதாக ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் அந்த அரான்றதுன்னா என்னன்னாக்கா இல்லை அது தீரும்படியாக அப்படின்றது அர்த்தம் இல்லையோ அது நெகட்டிவ் நஞ்சுன்றதாக சொல்லுவா அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவான்னாக்கா அல்பம்னு ஒரு இல்லைன்னு ஒரு அர்த்தம் உண்டு முடிந்தது என்றதாக அப்படி இல்லைன்றது மாதிரி அல்பம்ன்றதாகவும் அர்த்தம் உண்டு அப்படின்றதாக அதுக்கு சொல்லுவேன் அப்போ எப்படி அந்த அல்பம்ன்றதாக அது கேட்டாக்க அது இது சொல்றா இது சொல்லுவோம் வயரே இல்லை அப்படின்னு வயரே இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம் வயிறு நிஜமாவே இல்லையா அந்த போர்ஷன் இதுவான்னு இப்போ வயிறு இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்னா வயிறு பெருசா இல்லை நன்னா ஒட்டி அழகா சின்னதா இருக்கு அப்படின்றதாக கச்சிதமா இருக்குன்றதாக அதனால அல்பமா இருக்கு பெரிய பாட் பெல்லியா இல்லாமல் இது நல்ல இதுவா வயிறு ஓட்டி அழகாக இருக்கிறதுன்றது அதனால வயிறு இல்லைன்றத எப்படி அந்த இடத்துல இல்லைன்னாக்க வயிறே இல்லைன்னு அர்த்தம் அல்பம்ன்றதாக அர்த்தம் கொஞ்சமா இருக்கு சின்னதா இருக்கு அப்படின்றதாக சொல்லுது அதே மாதிரி அவாவர சூழ்ந்தாய்னாக்க இங்க அல்பம்னு அர்த்தம் முன்னாடி என்ன ஆச்சுன்னா முதல் மூணு வரியில என்ன சொன்னார்னா எல்லாம் உன்னுடைய சங்கல்பானம் எல்லாத்த விட பெருசு பெருமாளே அதை விட பெருசு என்னுடையதான பக்தி அப்படின்னார் அந்த பக்தி எல்லாம் நீ இப்ப ஓடி வந்தே இந்த கருட சேவையில ஓடி வந்து என்னை பார்க்கணும்னு வந்து என்னை அனுகிரகிச்சியோ இல்லையோ உன்னுடையதான அந்த துறையும் வேகத்தையும் பார்த்தாக்க என்னுடைய அவ்வளவு பெரிய பக்தின்னு சொன்னேன்ன உன்னுடையதான அந்த துறையில ஒரு பத்துல நூறுல ஒரு பங்கு கூட என்னுடைய பக்தி ஆகாது நீ வந்த வேகத்தை பார்த்தா பகவத ஸ்துராயை நம்மஹான்னு சொல்ற இல்ல கஜேந்திரனை ரட்சிக்க வரைச்சேன் அவ்வளவு வேகமாக வந்தார் அறக்க பிறக்க ஓடி வந்தார் இருந்து குதிச்சு கருடனை எழுத்துன்னு வந்தார் அதே மாதிரி ஆழ்வாருக்கு அனுகிரகிக்கிறதுக்கு வந்ததான அந்த இது வேகத்தை பார்த்தாக்க ஆழ்வாருக்கு தோணிதான் என்னுடைய பக்தி பெருசுன்னு சொல்லிட்டேனே என்னுடைய பக்தி உன்னுடையதான அந்த வேகத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஆசைக்கு முன்னாடி என்னுடைய பக்தியானது ரொம்ப அல்பம் அவாவரச் சூழ்ந்தாயே என்றுதாக நான் சொல்றேன் என்னன்னு கேட்டாக்க அவ்வளவு தத்துவத்திரயத்தையும் விட பெருசான என்னுடையதான ஆழ்வாருடையதான பக்தி இருக்க அந்த அவ்வளவு பெரிய என்னுடைய பக்தியானது பெருமாளுடையதான அந்த அபினிவேசம் இருக்கும் இல்லையா அந்த பெருமாள் அந்த அபினிவேசத்தை காமிச்சின்னு வந்தாராம் எவ்வளவு வேகமா வந்தார் அப்படின்றதாக நீ கர்த்தால சேவிச்சுட்டு வந்திருக்கீள் நீங்கள் எல்லாம் இப்படி ஓடுறாரோ இல்லையா பெருமாள் விரடன் மேல அப்படி ஆழ்வா இருக்கு அனுகிரகிக்கணும்ன்றதாக தெரியுது அப்படி பார்த்தாக்க என்னன்னு கேட்டாக இது நீ வந்து அவ்வளவு வேகமா வந்து சம்ஸ்லேஷம் பண்ணதானது இது ஒன்னும் இல்லைன்றதாக ஆச்சு அது என்னுடையதான இது இருக்கே ஆர்த்தியோட உன்னை கூப்பிட்டேனே அப்படி அது கூட ஒண்ணும் இல்லைன்றதாக ஆயிடுத்து அப்படின்றதாக அதுதான் வர சூழ்ந்தாயே அப்படின்றதாக அது பார்ப்போம் இங்க இனி இங்கே வந்து சில முக்கியமான அர்த்தங்கள் ஆஹ் அது சொன்னால் ஒழிய அது திருப்தி வராதுன்றதாக முதல்லயே சொல்லும்படியாக அது இதுவாயிடு அந்த மூல பிரகிருத்தியை சித்த விசேஷமாக உடையவனே சூழ்ந்து அந்த பிரகிருத்தியும் தர்மபூத ஜான துவாரா வியாபித்து அதனில் அந்த பிரகத்தியில் காட்டில் பெரிய பிருகத்தான தர்மபூத ஞானத் நித்திய விபூத்தியையும் வியாபிக்கையாலே விபுவான என்றபடி பிரகிருத்திங்கிறது நித்திய விபூத்தியை தவிர மீதி இடத்துல இருக்கு பெருசா இருக்கு ஆனா இந்த முக்தாத்மாவினுடைய தர்மபூத ஜானம் இருக்கே உபய விபூத்தியையும் வியாபிக்கிறது அப்படின்றதாக சொல்றது அதனாலே அது ரொம்ப பெருசா விபுவாக இருக்கிறது பிரகிருத்தியை விட பெருசு முக்தனுடையதான தர்மபூத ஞானம் பர உத்கிருஷ்டமான கர்த்திருவ போக்திருத்வாதி சக்திமத்தையா காட்டில் உத்கிருஷ்டமான ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்றதாக கர்த்திருவம் உண்டு போக்திருத்தம் உண்டு அதனாலே அது பிரகிருத்தியை காட்டிலும் உயர்ந்தது நல் நல்லதான எப்படி நல்லது அப்படின்னா ஞான ஆனந்த ஸ்வரூபமான என்றபடி ஞானஸ்வரூபமாக இருக்கு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது இங்கு லகாரத்துக்கு சம்மிதாயம் நகாராதேசகா மலர்ச்சோதி விகாசஸ்வபாவமான ஞானப்பிரபையை உடைத்தான முக்தாத்ம தத்துவமே ஏவம் பூத்தமான ஏவம் பூத்த முக்தாத்ம தத்துவத்தை சித்த விசேஷனமாக உடையவனே அப்படின்றதாக செல்றது அதாவது எது சொன்னாரோ இல்லையோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மல சோதியோ அப்படின்றதாக சூழ்ந்ததனில் பெரிய சுடஞான இன்பமேயோ அப்படின்றதாக அடுத்தது அதற்கும் ஆஹ் இது சொல்ற அபிரத சித்த விசேஷனமாக உடையவனே என்றபடி சூழ்ந்து அந்த முக்தாத்ம தத்துவத்தையும் வியாபித்து அதனில் பெரிய சச்ச ஆனந்தியாய கல்பத்தே என்றிருக்கிற முக்தாத்ம வஸ்துவில் காட்டில் பெரியதான அதற்கும் கூட நிர்வாகமாய்க் கொண்டு விபுவான என்றபடி சுடர் பிரபாரூபமான ஞான இன்பமே ஞானானந்தமே இன்பம் ஆனந்தம் ஆனந்த சுரூபமான ஞானம் என்றபடி அப்படின்ற தத்குணசாரத்வாத்து தத் விபதேசகா என்கிற நியாயத்தாலே இது ஆத்மாவை ஞானம்னே சொல்லுவான் ஏன்னா அப்படின்னா என்ன ஞானஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்றதாக சொல்லு அப்படி அதனால அதே மாதிரி ஆனந்த சுரூபமாக என்று அதனால அது ஆனந்தம்னே சொல்லுவா அப்படின்றதாக இன்பம் ஆனந்தம் ஆனந்த ரூபமான ஞானம் என்றபடி ஞானம் எப்படி இருக்குன்னா அனுகூலமாகவே எப்பொழுதும் தோன்றுவதனாலே அது ஆனந்தமாக இருக்கும் தான் ஆனந்தம் அப்படின்றதாக ஆச்சல் தத்குண சாரத்வாத்து தத் விபதேசா எந்த குணம் அதுக்கு சாரமாக இருக்கிறதோ அதை வச்சிருந்தே அதை சொல்லுவார்கள் அப்படின்னு ஸோ இது இருக்கோ இல்லையோ மாங்காய் எப்படி இருக்குன்னு ஒரே புளிப்பு அதுல வேற ஒன்னும் கிடையாது எவ்வளவோ இருக்கு ஆனா புளிப்பு மேலோங்கி இருக்கிறது அப்படின்றதாக அந்த மாதிரி என்கிற நியாயத்தாலே ஞானத்தை அபிரதித்த விசேஷமாக உடையவனே இங்கு பாதந்தோறும் ஓ என்றது இத்தன் நாள் ஓன்னாக்கா அந்தோ அப்படின்னாக்கா ஐயோன்னெலாம் சொல்லுவார் விஷாதத்தினாலே அப்படி ஆக்கிரந்தனம் பண்ணுகிறார் வருத்தத்திலே கூவி அழைக்கிறார்னு சொல்லுவோம் இங்கேயும் ஓன்னு போட்டுருக்க கடைசி இல்லை அப்படின்னு இதுக்கு அழகா நிர்வாகம் பண்றார் இங்க சுவாமி என்னன்னா ஓ அப்படின்னு சொன்னது என்னன்னு கேட்டாக்க ஆ ஊகா ஊகா ஊ அப்படின்னா ஏதத் சாமகாயன் ஆஸ்தேன்னு சொல்லும்படியாக என்று முக்தன் ஆனந்திக்குமா பரம புருஷார்த்த லாபத்தாலே பௌன புண்ணேன ஆனந்திக்கிற என்கிறபடி அதனால ஒவ்வொரு இடத்துலயும் பாழேயோ இது பரணன் சோதியோ இன்பமேயோ அப்படின்றதாக எல்லாம் ஓ வந்தாரு பெருமாள் வந்த அப்புறம் கூடவா அப்படின்னா அவ்வளவு ஆனந்தம் அப்படின்றதாக ஆனந்தத்தினாலே அப்படி சொல்லுகிறார் சூழ்ந்து உன்னுடைய தர்மபூத ஞானத்தையும் வியாபித்து எல்லாத்தையும் விட பெருசு பெருமாளுடையதான தர்மபூத ஞானம் அந்த தர்மபூத்த ஞானத்தையும் வியாபிச்சது எதுன்னு கேட்டா என்னுடையதான ஈடுபாடு பக்தி துறை அந்த இது இருக்கே உன்னை உன்னிடத்துல இருக்கிறதான அபினிவேசம் இருக்கிறதே அவ்வளவு பெருசு அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிதான என்னுடையதான அந்த ஆசையை என்ன என்கிற பெருமாளை அடையணுன்றதான ஆசையே அதனில் அந்த ஞானத்திற்காட்டில் பெரிய பெரியதான அத்தை வியாபித்து கொண்டதோடு சமமாயிருக்கிற வளவன்றிக்கே அதெல்லாம் ஒரு கோஷ்பதமாம்படி ததோப்பி அதிகத்தரமான என்றபடி ஆழ்வார் சொல்றார் என்னுடையதான பரமபக்தி இருக்க அது எப்படி பெருசுன்னா எல்லாத்தையும் விட பெருசு பெருமாளுடையதான சங்கல்பானம்னா என்னுடைய பக்திக்கு முன்னாடி உன்னுடைய சங்கல்ப ஞானத்தின் அளவு எப்படி இருக்குன்னா சமுத்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கைப்படி ஒரு மாட்டு குளம்படி தீர்த்தம் எப்படி இருக்கும் துணூண்டாக இருக்கும் அந்த மாதிரியாகத்தான் இருக்கிறது அவ்வளவு பெருசு சமுத்திரம் போலே என்னுடையதான அவா ஆசையானது ஈடுபாடு இருந்தது அப்படின்றதாக ததோப்பி அதிக தரமான என்றபடி என் அவா என்னுடைய உண்கண்டையானது பெரிய திருவந்தாதில் சொல்றார் அவி நீ பெரியன் யான் பெரிய என்பதனை ஆரறிவார் ஊன் பெருகு நேமியாய் உள்ளு அங்கேயே சொல்லிட்டார் இதை அதனால நீ வந்து பெரியவன்னு சொல்லிக்கிற அப்பேற்பட்டதான அந்த இது ஜெகத் சாதாரணமான ஆகாரத்தோடு கூடினதான நீ என் காத்து வழியா வந்து உள்ள பூந்து மனசுல இருக்க உன்ன நான் என் மனசுல அடைக்கிட்டேன் இப்ப நீ பெரியவனா நான் பெரியவனான்றத சொல்லு அதேதான் அதே தான் விஷயத்தை சொல்றார் அப்படிப்பட்டதானே உன்னுடைய சங்கல்பானத்தை விட அது உன்னுடைய சங்கல்ப ஞானம்ன்றது ஒரு கை அளவு ஜலம் போல ஆயிடுச்சு என்னுடையதான பக்திக்கு முன்னாடி என் அவா என்னுடைய உட்கண்டையானது அவா என்று உட்கண்டை அபினிவேசம் அற அற்றுப்போம்படி அபேட்சித்த லாபத்தாலே சாந்தமாம்படி பெருமாள் வந்து சேர்ந்துட்டார் தாகம் தீர்த்தம் கிடைச்சது பசி அன்னம் கிடைச்சது அதனால அது சமைத்தது அதே மாதிரி இவருக்கு அவா பெருமாளை அடையணும் பெருமாள் வந்து சூழ்ந்து கொண்டார் அதனாலே அவர் இந்த துறையானது போச்சு அப்படின்னு பக்தி போச்சுன்னு எப்படி சொல்லலாம் அது சாதாரண அர்த்தம் பசி போச்சு தாகம் போச்சுன்னு சொல்ற மாதிரி பெருமாள் கிட்ட இருக்கிற ஈடுபாடு எப்படி போகும் அதனால என்ன சொல்றாருன்னா உன்னுடையதான துறை இருக்கே அதை பார்த்தா என்னுடைய இவ்வளவு பெரிய பரம பக்தியானது ஒன்னும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பிரியோகி ஞானினோ அத்தியத்தம் அஹம்சஜம் அம பிரியாகா ஞானியே தூ ஆத்மைவ மேமதம்னு நீ சொல்லிட்டு அப்படி அதை காமிச்சிய அதை பார்த்த அப்புறம்தான் தெரிஞ்சது என்னோட பக்தியானது உன் பிரீத்திக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை அப்படின்றது அவாவர சூழ்ந்தாயே வியாபித்தாயே அபரிமித ஆனந்த ரூபனான உன்னுள்ளே நான் அமிர்த சாகராந்தர் நிம ஆஹ் நிபத்தித்த மகரந்த பிந்துவை போலே அப்படின்றதாக சொல்ற ஒரு பெரிய இது இருக்கு அமிர்தமே அப்படியே சமுத்திரம் மாதிரி இருக்கு அதுல ஒரே ஒரு அந்த மலர்ல இருக்கிறதான அந்த மகரந்தம் சொல்ற அது இது இருக்கு அது அந்த அமிர்தமாகிற சாகரத்துல விழுந்ததான மகரந்தம் போல என்னுடையதான அவா துணுண்டா இருக்கு அப்படின்றதாக அப்படியே நான் அதுல தட்டு தடுமாடுறேன் இப்போ உன்னுடைய பிரீத்தியை உடனே எனக்கு ஒண்ணும் என்னதெல்லாம் என்னுடைய பரம பக்தின்றது ஒண்ணும் இல்லைன்றதாக ஆயிடுச்சு அமிர்த சாகராந்தர் நிபத்தித்த மகரந்த பிந்துவை போலே அந்தர்பூத்தனாம் படி அப்படின்றதாக உன்னுடையதான அந்த வேகம் ஆசை எங்கிட்ட இருக்கிறதான பிரீத்திய பார்த்தாக்க ஒண்ணுமில்லை இல்லை அது சமுத்திரமா இருக்கு அதுல நான் ஒரு தூசியாக இருக்கு துரும்பா இருக்கேன் இந்த அமிர்த சாகராந்தர்ன்றது அவர் கத்தியத்திலையும் சொல்லுவார் அமிர்த சாகராந்தர் நிமக்னஹா சர்வாவயவ சுகமாசிதான் என்றதாக அதேதான் இங்க ஆழ்வார் இதை வச்சுட்டுதான் அங்க சாதிக்கிறார் பொல்வருக்கு பெருமானார் அனுபவத்தை தானே அவருடையதான திருவடியை சேர்ந்தவர்கள் தானே இதெல்லாம் எழுதுறாங்க அதனால அவருடையதான அதே வாக்கியத்தையே இங்கே போடுறான் நிறிசைய கல்யாண மகாவிபூதி பரிமண்டித்தனான உன்னை எனக்கு அத்தியந்த விசதமாக பிரகாசிப்பி கொண்டு திவ்யம் ததாமி தே சுகுன்னு சொன்ன மாதிரி ஆழ்வாருக்கு அப்படியே தன்னை காட்டி கொடுத்தார் உள்ளது உள்ளபடி பெருமாளை கண்டு அனுபவித்து மகிழலாம் படியாக பெருமாள் காட்டினார் பிரகாசிப்பித் கொண்டு என்னோடு சம்சலேஷித்த அருளி அருளினாய் என்றபடி அதனால் ஆழ்வாரோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அதனால என்னாச்சு ஆழ்வாருடையதான பக்தியானது சமைத்தது சமைத்ததுன்னா குறைஞ்சது அடங்கி தின்றதாக சொன்னா அது அவ்வளவு ருச்சியா இல்லை ஏன்னா அப்பொழுதேக்கு அப்பொழுது ஆறாவது பாடி பாடிருக்காரு இல்லையோ அதனால பெருமாள் கிட்ட பெருமாள் பக்தியோட பார்த்தாக்க இது துளி உண்டு ஆச்சுன்றதாக திருவாராயிரப்படி அவாவரச் சூழ் அரியை ருத்ராதி சர்வாத்மாக்களுக்கும் இது சாரி பதினோராவது பாசுரம் சூழ்ந்தகன்று பத்தாவது பாசுரம் இப்படி எம்பெருமானுக்கு மருத்துருளை ஒன்னாததொருபடி பிராட்டி திருவானையையும் தன் திருவானையையும் விட்டு நிர்பந்தித்துக் கொண்டு ஆர்த்த ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் அப்படின்றது இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி கூப்பிட்டார் திருவானைன்னு என்னானே என்றதாக எல்லாம் சொன்னாரு இப்போ திடீர்னு என்ன அவா சூழ்ந்தாயே அப்படின்னு இது சொல்லலாம் அப்படின்றதாக தென்னாழி அவர் வந்து ஒரு நாள் காணவாராயே இந்த மாதிரி எல்லாம் திருவானை எல்லாம் விட்டாரு இப்போ திடீர்னு சந்தோஷப்படுறது எப்படி அப்படின்றதாக சொல்லு என்ன அவரை சூழ்ந்தாயின்னு சந்தோஷப்படுறாரே ஆழ்வார் அப்படின்றதாக கேட்டா பெருமாள் வந்துட்டார் ஏன் திடீர்னு வந்தாருன்னு கேட்டா இப்படி எம்பெருமானுக்கு மருத்துருளை உண்ணாததொருபடி பிராட்டி திருவானையையும் பெருமாள் இதுக்கு மேல சொல்லவே முடியாது அப்படின்றதாக அது அப்புறம் வரேன் இப்போ வரேன் இதோ வரேன்லாம் சொல்லவே முடியாதபடியாக உடனே வந்து ஆட்கொள்ளும்படியான ஆணையிட்டார் ஆழ்வார் யாரு பிராட்டி திருவானையையும் தன் திருவானையையும் விட்டு பெருமாள் பேர்லையும் சொல் அதனால நிர்பந்தித்து கொண்டு ஆத்தரத்தாலே கூப்பிடும் அளவில் அப்படி கூப்பிட்டார் வந்து ஆச்சுன்னு கேட்டா தாம் மனோரதித்தபடியே எம்பெருமானம் எழுந்தருள அப்படின்றதாக சொல்றது தாம் மனோரதித்தபடியே அப்படின்றதாக கேட்டாக்க ஆழ்வார் ஆசைப்பட்டபடியே ஆழ்வார் என்ன ஆசைப்பட்டாருன்னா ஆழ்வார அப்பவே திருநாட்டுல எழுந்தருளை பண்ணி கொண்டு பெருமாளே இப்படியே என்ன இப்பவே வைகுண்டத்துக்கு அழிச்சிட்டு போகணும்னு சொன்னார் அதே மாதிரியே வந்தார் பெருமாள் இதுக்கு முன்னாடியும் வந்தார் வந்ததுல என்னன்னா கொஞ்சம் சாக்லேட் காமிக்கிற மாதிரி அப்பப்போ அந்த இது சொன்ன பரஜானம்னு சொல்லும்படியாக ஒரு தற்கால நேதமாக இருக்கிறதான ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு அவர் அப்படி இருந்தார் ஆகையினால ஆஹ் இது இது அப்படி இல்லை அப்படின்றதாக இருக்கு அதனால இவருக்கு சந்தோஷம் என்னவா அவரை சூழ்ந்தாயே தாம் மனோரதித்தபடியே அப்படின்றதா அவனை கண்டு என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க பெருமாளை பார்த்து சொல்றார் மகதஹங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து சூழ்ந்தகன் ஆழ்ந்து என்றதாக சொல்றாரு முதல்வரி சொல்ற அதனுடைய அர்த்தம் அவனை கண்டு மகதஹங்காராதிகள் எல்லாவற்றையும் வியாபித்து அவத்தை காட்டிலும் பெரியதான ஆஹ் இது சொல்ற பெரும்பாள் மூல பிரகதிக்கும் அதுக்கு அடுத்தது என்ன ரெண்டாவது வரி சொல்ற சூழ்ந்ததனில் பெரிய பரணன்மலர் சோதியோ அப்படின்றதாக ஆச்சல் அத்தையும் அந்த பிரகதியையும் வியாபித்து அதிலும் பெரிதான முக்தாத்மாவுக்கும் அப்படின்றதாக அது சூழ்ந்ததனில் பெரிய ஞான இன்பமேயோ முடேந்ததாக அது தர்மபூத ஜானத்தினாலே முக்தாத்மாவானது விபூத்தியும் வியாபித்திருக்கே அதிலும் பெரிதான உன்னுடைய ஞானத்துக்கும் அப்படின்னு அதாவது தர்மபூத ஜானத்துக்கும் ஆத்மாவாய் இருந்தனி அப்படின்றதாக சொல்றது ஆனால் அந்த பெருமாளுடையதான தர்மபூத ஞானம் இருக்கு அதுக்கும் ஆத்மாவாக நீ ஆத்மான்னு சொல்றது என்னன்றதாக கேட்டாக்க விட்டு பிரியாத அந்த விசேஷமாக பெருமாள் இருக்கிறான் அப்படின்றதாக அது விச தர்மபூத ஞானமானது விசேஷணமாக இருக்குன்றதாகத்தான் அந்த இடத்துல சொல்றது அதனால த அவரவர்களுடையதான தர்மபூத்த ஜானத்துக்கு அந்தந்த ஸ்வரூபம் அந்த ஆத்மா இருக்கே அது இது கிடையாது அபுர்த்த சித்த விசேஷ பூத்தனாக இருக்கிறான்னு தான் சொல்றது ஆத்மான்னு சொல்றதுக்கு அர்த்தம் தவிர அது இதுவாக அதுக்கும் அப்படி ஆத்மாவாக இருக்கிறான்றதானே அப்படி சொல்றதில்லை அதனால இது அபுர்த்த சித்த விசேஷமாக இருக்கிறான் அப்படின்றதாகத்தான் அதனால தன்னுடைய தர்மபூத ஞானத்துக்கு தான் ஆத்மாவாக இருக்கிறான்னு சொல்ற வழக்கம் இல்லைன்றதாக அது ஒண்ணுத்த சொல்றது அதிலும் பெரிதான உன்னுடைய சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவாய் இருந்தனே அந்த இந்த ஆத்மாவாய் இருந்த நீன்றதுக்கு அந்த கிளாரிபிகேஷன் அப்ப சித்த விசேஷ பூத்தனாக இருக்கு இருந்த பெருமாள உன்னுடைய சுரூபமான நீ அந்த சங்கல்பானத்திலும் பெரிதா இருந்த அந்த சங்கல்பானத்திற்காட்டிலும் பெரிதா இருந்த இப்பதான் என்ன விஷயம்னு சொல்ற இதை விட அது பெருசு அதை விட அது பெருசு அதை விட இது பெருசுன்னு மூணு வரியில சொன்னிடேன் எதை பத்தி சொல்ல வரேன்னா அந்த சங்கல்பானத்திற்காட்டிலும் பெரிதா இருந்த என்னுடைய விடா எல்லாம் தீரும்படி பரமபக்தி பரபக்தி பரஜானம் பரமபக்தின்றதாக பக்தியனுடையதான மூணு ஸ்டேஜ் சொல்றார் அதுல பரமபக்தியில இருக்கார் ஆழ்வார் அப்படின்றதாக அந்த விடா எல்லாம் தீரும்படி அந்த ஜகதாக்காரனானபடி என்று ஏ முந்தின பாசுரத்துல சொன்னாரி எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருந்து எல்லாத்து இப்படி இருக்கிறதான இந்த சேவை எல்லாம் போரும் நீ பரமபத நிலையனாக இருக்கிறதான அந்த சேவை வேணும் ஜதாக்காரனானபடி அன்றியே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய் அதனால பரமபத நிலையனான பெருமாள் அப்படி வந்து சூழ்ந்தான் அனுகிரகம் பண்ணான் ஆட்கொண்டான் என்னுடைய மனோரதமும் ஒருபடியே முடிந்தது என்கிறார் என்னுடைய மனோரதமும் ஒருபடியே முடிந்தது அப்படின்றதாக சொல்றது அந்த இது சொல்ற அது என்னன்னு கேட்டாங்க அது அந்த பாசுரத்தினுடையதான முக்கியமான கருத்து அப்படின்றதாக அதாவது முடிந்தது அப்படின்னாக்கா நிறைவேறியது பிரமாலை அனுபவிக்கணும்னு தானே நினைச்சார் இப்போ அந்த அனுபவமானது மேல மேல விருத்தி ஆகும்னு தான் தேசிகன் பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்தில் சொல்றார் ஏன்னு கேட்டா சாஸ்திரத்தினால அந்த வைகுண்டத்துல இருக்கிறதான விஷயத்தெல்லாம் முழுமையாக அப்படியே காட்ட முடியாது கல்கண்டு தித்திக்கும்னு சொல்லுவாள் தோற அது என்ன அப்படின்றது வாயில போட்டு அதை சுவைத்தால் தான் தெரியும் அப்படின்றது அதனால சாஸ்திரத்துக்கும் நிலமில்லாததான அனுபவம் தான் அங்க வைக்குண்டத்திலே கிடைக்கும்ன்றதான வார்த்தையே போட்டுக்க அதனால இங்க அது ஆழ்வாருடையதான அவ முடிந்ததுனாக என்ன அர்த்தம்னா இவருடைய வேட்கையானது தீர்ந்தது அனுபவம் தொடங்கியது அப்படின்றதாக அது அது ஆழ்வாருடையதான அந்த ஆசை நிறைவேறியது அப்படின்றதாக அடுத்தது அதனால இந்த திருவாய்மொழிக்கு என்ன அப்படின்னு பகவானுடைய குணம் என்ன குணத்தை காட்டுறார் அப்படின்றதாக கேட்டா சோ சாயுஜ்ய பிரதத்வம்ன்றதான பகவானுடையதான குணத்தை இந்த திருவாய்மொழியானது காட்டுகிறது பகவானுக்கு சமமான சாயுஜ்யம் அப்படின்றதாக சொல்றீங்க இது சொல்றாரு இல்லையோ அதாவது உம் இது சொல்றாரு சாரூபியம் சால் சாலோக்கியம் சாமிப்பியம் இதெல்லாம் இங்கே அசல் மோட்சம் கிடையாது அதாவது முழுமையான மோட்சம் கிடையாது சாயுஜம் சது சத்து மோக்ஷுக்தகா அப்படின்னு லோகேஷு விஷ்ணோ நிவசந்தி கேஜித் அப்படின்றதான ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சு சாயுஜ்யம் அன்னே சாயுஜ்யம்ன்றதுதான் நாலாவது அதுதான் சது மோக்ஷ உக்தா அதுதான் சாட்சாத் மோக்ஷம் அப்படின்றதாக சொல்றது அந்த ஸ்வசாயுத்திய பிரதத்துவம் என்கிறதான குணமானது பிரதிபாதிக்கப்படுகிறது அப்படின்றதாக இல்ல வேற என்ன இதுதான் இந்த பாசுரத்தினுடையதானே அதுக்கு அடுத்தது அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலர்த்தி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சிடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்து அவாவரச் சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சிடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்து உயர்வர உயர்நயதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் சுயர சுடரடி என் மனனே இந்த பாசுரத்தினால என்ன அப்படின்றதாக சொல் அதாவது சூழ்விசும் பனிமுகில்ன்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அழ்வாருக்கு இருந்தது என்னன்னு கேட்டாக்க பரபக்தி சூழ்விசும் பர பரஜானம் முனிய நான்முகன் என்றதான இந்த திருவாய் மொழியில எப்படி இருக்குன்றதாக கேட்டாக்க இது பரமபக்தி அப்படின்றதாக சொல் அந்த பரமபக்தி தான் முடிந்த அவான்றதாக சொல்றாரு ஆழ்வார் அப்படின்றதாக அதனால இந்த பரமபக்தியை பத்தி சொல்றதான இந்த திருவாய்மொழி இருக்கே இந்த திருவாய்மொழியை இது அர்த்தத்தோடு ஓதினவர்கள் கற்றவர்கள் இருக்காளே அவெல்லாம் இந்த இருள் துருமா ஞானத்திலே இருந்தாலும் நித்திய சூரிகளுக்கு சமமானவர்கள் அப்படின்றதாக அவர்களுடையதான பெருமை இது அவ்வளவு உயர்ந்தது இந்த திருவாய்மொழியை கற்றவர்கள் அதனுடைய அர்த்தத்தை கற்றவர்கள் நித்திய சூரிகளுக்கு சமமானவர்கள் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்றதாக சப்த அர்த்தம் பதினோராவது பாசம் பதினோராவது பாசம் பத்து பதினோராவது பாசம் அயனை அஜனான சதுர்முக சரீரகனான என்றபடி அது இது சொல்றாரு அவாபர சூழ் அரியை அயனை அரணை அயன்னக பிரம்மா அரன்றதுனால ருத்ரன் சொல்லப்படுறார் அப்படின்னு அதனால அந்த பிரம்மாவையும் ருத்ரனையும் தனக்கு சரீரமாக கொண்டவன் அப்படின்றதாக அர்த்தம் சதுர்முக சரீரகனான என்றபடி அரணை ஹரனான அர சரீரகனான என்றபடி இது லீலா விபூதியில் உள்ள சகல பதார்த்தங்களுக்கும் அந்தராத்மா எங்கை என்கைக்கு பிரதர்சனம் பிரம்மா ருத்ரன் இவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கிறான்னு சொன்னா லீலா விபூத்தியை எடுத்து மொத்தமாக சொன்னார் இவாளை சொன்ன ஹையஸ்ட் இவாளுக்கு இந்த மாதிரி ஆத்மாவாக இருக்கிறான்னு சொன்னாக்க இந்த லீலா விபூத்தி முத் மொத்தம் அவனுடையது அப்படின்றதாக அர்த்தம் இந்த லீலா விபூத்தியை சரீரமாக கொண்டிருக்கிறான்றதாக இவ்வாறு ரெண்டு பேரை சொல்லி அதை அந்த விஷயத்தை புரிய வைக்கிறார் இது அரியை என்கிறதற்கு விசேஷனம் இது சொல்றாருன்னா முதல்ல அறியின்றதாக பெருமாளை சொல்றார் ஹரி ஹரின்றதானது தமிழ்ல அறியின்றதாக சொல் அவா அப்படி அப்படின்றதாக சொல்வார் அற அரும்படி சூழ்ந்து சூழ்மவனான அதாவது ஆழ்வாருடையதான அந்த பரமபக்தியானது தீரும்படியாக சூழ்ந்து தன் திருவடிகளை அடைய வேணும் என்று உட்கண்டித்தரான ஆசிரித்தருடைய உட்கண்டையெல்லாம் சுவ அபீஷ்ட லாபத்தாலே சமிப்பிக்கும் சமைக்கும்படி பண்ணி சமைக்கும்படி அவர்களோடு பரிபூர்ணமாக சம்ஸ்லேஷிக்கும் சுபாவனான என்றபடி என்றதாக அர்த்தம் அதனால் அப்படிப்பட்டதான பெருமாள் இது வங்க கடல் கடைந்தன்றதாக சொல்லி எப்படி அந்த மாதிரி சொல்றாளோ சித்தஞ்சிருகால் என்றதாக சொல்லி இதுல எல்லாம் அந்த இவ்வாளுக்கெல்லாம் கோபிகளுக்கெல்லாம் எப்படி தன்னை கொடுத்து தன்னை அனுபவிக்கும்படியாக அனுபவிக்கிறான் அந்த அனுபவத்தை கொடுக்கிறானோ கொடுத்தானோ அதே மாதிரியாக ஆழ்வாருக்கு இங்கே தன்னுடையதான இது அனுபவத்தை கொடுத்தான் பரிபூர்ணமாக சம்ஸ்லேஷிக்கும் சுபாவனான இது சொல்ற ஹரியை ஹரியை ஸ்ரீவைகுண்ட நிலையனாய் பெருமாளுடையதான இது எல்லாத்தையும் பெருமை எல்லாம் சொல்றார் நிறைத்து செய்ய சௌகந்திய சௌக்குமாரிய லாவண்ய யோகநாத் அனந்த குணநிதி திவ்ய ரூபனாய் அப்படின்றதாக பெருமாளுடைய திருமேனி அழகு லக்ஷ்மி பூமி நீளாதி திவ்ய மகிஷி சதசகிர சேவித்தனாய் அப்படின்றதாக சொல்லி ஸ்ரீ பூமி நீளா சமேத்தனாக எல்லாராலும் சேவிக்கப்படுபவனாய் அத்தியுச்சுவல ரமணீய அபரிமித திவ்ய பூஷண பூஷித்த நாய் பெருமாளுடையதான திருவாபரணங்களுடையதான பிரகாசிக்கிறதான அந்த திருவாபரணங்களோடு கூடினவனாக நிறத்துசெய்ய கல்யாண திவ்யாயுத திவ்ய ஆயுத ஜால சோபித நாய் பெருமாளுடையதான ஆயுதங்களுடையதான திவ்யமானது அப்ராகிருத்தமானது பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது அப்படிப்பட்டதான உயர்ந்த ஆயுதங்களோடு பிரகாசிக்கிறவனாக சேஷ சேஷாசன கருட பிரமுக நானாவித அனந்த திவ்ய பரிஜன பரிச்சரித்த சரண நளின யுகல யுகல நாய் அப்படின்றதாக யார் இருக்கான்னு கேட்டார் இது சொல்றாரு பாகவதை பாகவதாக சொல்லி அனந்த கருட விஸ்வ சேனாதிகள்லாம் அப்படிப்பட்டதான நித்தியர்களாலும் முக்தர்களாலும் இது கைங்கரியம் பண்ணப்படுறதான தாமரை போன்றதான திருவடி திருவடிகளை கொண்டவனாய் அபரிமித உதார குணசாகரனாய் இருந்த அப்படின்றத பெருமாள் என்ன கொடுத்தாருன்னா தன்னையே கொடுத்துர்றார் தன் லோகத்தையே சொல்லு அதனால அபரிமித உதார குணசாகரனாய் இருந்த பரமபுருஷனை என்றபடி அலற்றி அப்படிப்பட்டதான பெருமாளை அலற்றி இப்போதே முக்தராய் அவனை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேணும் என்கிற உட்கண்டாதிசயத்தாலே நிரந்தரமாக கூப்பிட்டு அலற்றுதல்ன்றதாக சொல்லி இடைவிடாமல் பெருமாளை கூப்பிடுதல் அவாவற்று அந்த உட்கண்டை தீர்ந்து சிரச பூர்ணஹா கலுமே மனோரதா என்கிறபடியே தம்முடைய மனோரதம் இப்போது பரிபூர்ணமாகையாலே சாந்தோத்கண்டராய் என்படி அப்படின்றதாக எங்க வந்து யார இது பண்றாரு உம் அப்படின்றது அதாவது பெருமாள் ஆஹ் இது ராவண வதம் முடிஞ்சு அயோத்திக்கு எழுந்தொருளினார் எழுந்தொருளினாக்க அது இது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அங்க பரதனை சந்திச்சாரோ அந்த பரதனை சந்திச்சு என்ன பண்ணார்ன்றதாக கேட்டாங்க இது சொல்றார் உம் அவரை தன் மடியில வச்சு அவரை தொட்டு அணை அணைக்கின்றார் அனுகிரகம் பண்ணார் அப்படின்றதாக செல்றது அப்படிப்பட்டதான அந்த அந்த மாதிரியாக பரதனை போலே நம்மாழ்வார் இருக்கார் ராமனை போலே இங்கே வைகுண்டநாதன் வந்து இது பண்றார் அனுகிரகம் பண்றார் அப்படின்றதாக செல்வது ஆஹ் மனோரதா என்கிறபடியே தம்முடைய மனோரதம் இப்போது பரிபூர்ணமாகையாலே சாந்தோத்கண்டராய் என்றபடி ஆழ்வாருக்கு பெருமாள் இப்படி ஆட்கொண்ட பிறகு அவருடையதான அந்த பரமபக்தியானது அந்த இது இருக்குல்ல வேட்கையானது அது இது தீர்ந்தது வீடு சமஸ்த பிரதிபந்தக நிவிற்த்தி பூர்வகமாக நிரவதிக மகானந்த பிரம்மானுபவத்தை என்றபடி அதனால இது சொல்றாரு இல்லையோ ம் அனிஷ்ட நிவிற்த்தி பூர்வக இஷ்டபிராப்தி அப்படின்றதாக சொல்லி அகம்து ஆ சர்வ பாப்பையப்போ மோட்ச சொல்லும்படியாக எல்லா தடங்கல்களும் நீங்கி நிரவதிக மகானந்த பிரம்மானுபவத்தை இது கைவல்லியத்தை கொடுத்தாரோன்றதாக சொன்னாக்க அந்த மாதிரி எல்லாம் தீர்ந்தாக்க கைவல்யம் வராதான்றதான கேள்வி வர அது இல்லை நிரவதிக எல்லா பிரதிபந்தகமும் போச்சுன்னாக்க பிரம்மானந்த பிரம்மானுபவம் தான் கிடைக்கும் அப்போ பிரம்மானுபவம் கிடைக்காத கைக கைவல்யம்ன்றது ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்கு ஆனா இங்க பிரகதியில வந்து பிறக்கும்படியானதான அந்த பிரதிபந்தகம் அப்படிப்பட்டது இல்லை பிரகதிக்கும் போகாது வைகுண்டத்துக்கும் போகாது அது திருசங்கு சொர்க்கம் மாதிரியாக கைவல்யமானது இருக்கும் அது இல்லை நிரவதிக்க மகானந்த பிரம்மானுபவத்தை என்றபடி பெற்ற அடைந்தவரான குருகூர் சடகோபன் திருநகரிக்கு நிர்வாகக்கரான ஆழ்வார் என்றபடி ஆழ்வார் திருநகரிக்கு சுவாமியான அவர் சொன்ன அருளி செய்ததான இவை ஆயிரமும் இந்த பாட்டுக்கள் ஆயிரமும் அவாவில் அந்தாதிகளால் அவாவில் பிறந்தவையான அந்தாதி சந்தர்ப்பங்களால் அவா என்று அத்தி ஆசக்தி இது இந்த பாட்டெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டு இல்ல அந்த ஊர் பாண்டிய ராஜா எழுத சொன்னார் ஆயிரம் பாசம் எழுதி கொடுத்தேன்னா ஆயிரம் பொண்ணு உங்களுக்கு தரேன்றதாக சொன்னார் பெருமாள் பேர்ல ஏதாவது எழுதுங்கோ இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதுங்கோன்னு யாரானு போட்டி வச்சாளா பரிசு தரேன்னு சொன்னாளா இந்த மாதிரி வேற எதாவது ஒரு இதுக்காக காரணத்துக்காக எழுதப்பட்டதான்னா எந்த காரணத்துக்காகவும் இல்லை பெருமாளிடத்தில இருந்த பக்தியினுடையதான வெளிப்பாடுகள் இந்த ஆயிரம் பாசுரங்கள் அவை அந்தாதி ரூபமாக அமைஞ்சிருக்கிறது அதனால பக்தியின் பரிவாகமான பேச்சு பாட்டு இது அதுதான் இந்த திருவாய்மொழிக்கு இருக்கிறதான உயர்வு அவா அவா என்று அத்தியாசக்தி பரமபுருஷ விஷய நிரவதிக பிரீத்தி என்றபடி உள்ளடங்காதபடி நிரவதிகமான பரமபுருஷ விஷய பிரீத்தியாலே சோக ஸ்லோகத்துவம் ஆகத்தஹா அப்படின்னு என்கிற கணக்கிலே வால்மீகியினுடையதான வாயிலேந்து அந்த பறவையினுடையதான கஷ்டத்தை பார்த்து வந்ததான வார்த்தைகள் ஸ்லோகமாக சொல்லு அந்த மாதிரியாக ஆழ்வாருடைய மனசுல இருக்கிறதான பக்தியானது பாசுரங்களாக அந்தாதி பாசுரங்களாக வெளிப்பட்டன பரிவாகங்களாய் கொண்டு பிறந்தவையாய் அந்தாதி ரூபங்களான சந்தர்ப்பங்களாகையாலே அப்படின்றதாக செலுது அதனால இதுக்கு என்ன அப்படின்றதாக கேட்டாக்க இது கிடையாது ஒரு பெரிய ஒரு பரிசுக்காகவோ ஒரு காரணத்துக்காகவோ இது கிடையாது அப்படின்றதாக செல்வது ஆழ்வாருடையதான பக்தியின் காது வெளிப்பாடுதான் இந்த திருவாய்மொழி அப்படின்றது ஒரு பேருக்காகவோ இல்ல தன்னை நாலு பேர் நம்ம கொண்டாடணுன்றதுக்காகவோ அப்படி எல்லாம் இல்லை பக்தியினாலே பிறந்தது அப்படின்றதா ஆஹ் வாக்கிய தாற்ப ஆகையால் இவை அவ்யாகத பிராமணியசாலிகளாய் அஹ் சத்யகா பரமாத்மனின் சித்தரஞ்சகதமங்கள் ஆகையாலே அதனால இந்த திருவாய்மொழின்றது பக்தியின் வெளிப்பாட்டினாலே வந்ததினாலே பரம பிரமாணமாக கொள்ள தகுந்தது அதனால திராவிட வேதம்ன்றதாக நான் சொல்றது சமஸ்த வேதாந்த விஷயங்களும் இதுல சொல்லு வேதம் தமிழ் செய்த மாறஞ்சிடகோபன்றதாக அதனால இது இந்த பிரபந்தமானது திருவாய்மொழியானது பரம பிரமாணம் பெரிய சாஸ்திரம் தான் இது அது மாத்திரம் சாஸ்திரம் எல்லாம் பொதுவா எப்படி இருக்கும்னு கேட்டாக்க ரொம்ப ட்ரையா இருக்கும் அது வாசிக்கிறதே கஷ்டம் காலக்ஷேபம் சொல்வது அதுவும் வேதாந்த விஷயமாக காலக்ஷேபம் சொன்னாக்க தூக்கம் வரும் அத்திப்பட்ட அழகிய காலக்ஷேபத்துல காலக்ஷேபத்தில் ஒரு சமயம் அவ்வளவு பெரிய ஆச்சாரியன் பெருமாளை சாட்சா கரித்தவர் அந்த சுவாமி ஆச்சாரிய புருஷராக இருந்துட்டு அவர் காலக்ஷேபம் சாதிக்கிறார் அதுல கேட்டதான ஒரு சிஷ்யர் அவர் தூங்குறார் தூங்கினது மட்டும் இல்லை அவருக்கு சொல்லு பெருகிறது தூக்கத்துல அதை கரெக்டா ஒரு விசு விசுன்னு உறிஞ்சிட அப்பா ஐசங்கர் ரெண்டு மூணு தடவை பார்த்தார் ஐசங்கர் சாய்ச்சாராம் தோசைக்கு பொடி இன்னைக்கு ரொம்ப காரமோ அப்படின்றதாக அப்புறம் எல்லாரும் அவரை எழுப்பினாராம் வேதாந்த விஷயம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அதுல ஈடுபடுறது கான்சன்ட்ரேஷன்றது ரொம்ப கஷ்டம் தூக்கம் வரும் அதனால இப்போ உங்களுக்கு ஒரு இதுக்காக என்ன சொல்லுவா கலகலப்புக்காக ஒரு குட்டி கதை சொல்றேன் என்றதாக பகவத் விஷயமான ஒரு கதையை சொல்லிட்டு மேல திருப்பி பாடம் பார்க்கலாம்ன்றதாக அந்த மாதிரி இல்லாமல் வேதாந்த விஷயங்கள்லாம் உயர்ந்த தத்துவங்கள் தான் நல்ல விஷயத்த சொல்றது பெரிய விஷயத்த சொல்றது ஆனா மனசு அதுல லயிக்குமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் சில பேருக்கு தான் அதுல லயிக்கும் ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் எல்லாம் எப்படின்னா பரம பிரமாணமாக இருக்கிறதோட கூட சத்யகா சித்தரஞ்சக சித்தரஞ்சகதமங்கள் அப்படி கேட்ட உடனேயே ஆடி ஆடி அகங்க கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று சொன்னாங்க அஞ்சிரே மடனாராய் அழியத்தாய் சுவாமி இந்த பாசுரத்தெல்லாம் சொல்லச்சே அப்படியே உருகி போடுவார் அதனால அது கேட்டாலே எப்படி இருக்கும்ன்றதாக கேட்டா சத்யகா பரமாத்மனி சித்தரஞ்சகதமும் தேசிகனுடையதான வார்த்தை இது பராசுர பிரபந்தாதிபி சத்யஹா பரமாத்மனின் சித்தரஞ்சக தமேகி ஆழ்வார்களுடையதான சீசூக்திகள் உடனே பெருமாள் அப்படியே மனசில் லயிக்க அப்படின்றதாக அது பரமபுருஷ சரண கமல சேஷத்தேக ரசிகரான முமுக்ஷுக்களுக்கு பெருமாள் திருவடிகளிலேயே கைங்கரியம் பண்ண வேண்டும்ன்றதான ஆசை கொண்டதான முமுட்சுக்களுக்கு அவசிய உபாதேயங்கள் என்று பரம தாத்பரியம் அவாவில் அந்தாதிகளால் சொன்னதுக்கு என்னன்னு கேட்டாங்க பெருமாள் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண வேண்டும்ன்றதான அசை உடையவர்களுக்கு திருவாய்மொழியை ஓதுவதுன்றது அவசியம் இதை கட்டாயம் திருவாய்மொழியை வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்த அவாவில் அந்திமமான உட்கண்டையில் அதாவது நாலு பிரபந்தம் பண்ணியிருக்கார் அதுல திருவாய்மொழி அதுல கடைசி அஹ் முடிந்தது அந்திமமானது கீழ் பலவிடங்களில் உண்டான உட்கண்டைகள் போலென்றிக்கே இதுக்கு முன்னாடி பெருமாள் நிறைய தடவை சாட்சா்காரம் பண்ணியிருக்கார் அப்பெல்லாம் அவர் வந்துட்டு போயிடுவார் இந்த தடவை தான் ஆட்கொண்டார் ஆழ்வாருக்கு பரமபதத்தை அனுகிரகிச்சார் அப்படின்றதாக சொல்ல முடிந்தது அந்திமமானது கீழ் பலவிடங்களில் உண்டான உட்கண்டைகள் போலன்றிக்கே இதுக்கு மேல் உட்கண்டிக்க வேண்டாதே உத்தரக் கணத்தில் பரிபூர்ண சாயுத்தம் கரஸ்தமாம்படி அத்தியுத்கட்டமாய் பரிணமித்த மகோத்கண்டையிலே என்றபடி தாதிருஷ உட்கண்டையில் பிறந்ததான என்கை ததாவித உட்கண்ட பரிவாகமாய் பிறந்ததான அதனால இது என்னன்னு கேட்டாக்க இந்த பத்து பாசுரத்துல பெருமாள் மோட்சத்துக்கு அழிச்சின் போற அடுத்த கஷணம் அழிச்சின் போற சமயத்துல பிறந்ததான பாசுரங்கள் அப்படின்றதாக அச்சது தாதிருஷ உட்கண்டையில் பிறந்ததான என்கை ததாவித உட்கண்ட பரிவாகமாய் பிறந்ததான என்று தாத்பரியம் அந்தாதி அந்தாதி ரூபமான இப்பத்து இத்தசகத்தை அறிந்தார் அறிந்தவர்கள் அத்தஞ்சான பர்யந்தமாக அபியசித்தவர்கள் என்றபடி உயர்ந்தே பிறந்தார் உன்னதராயே பிறந்தவர்கள் நித்தியசூரிகளை காட்டில் அதிகமான வைபவத்தை உடையவர்களாய் கொண்டே பிறந்தவர்கள் என்றபடி நம்மெல்லாம் சாதாரணமாக தானே இருக்கோம்னா இது கத்துண்டேனாக்க இது சொல்லுவா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எப்ப நீங்க இந்த பாசுரத்தை கத்துண்டேலோ அப்பவே நீங்க பிறப்பே அவதாரம் தான் அப்படின்றதாக அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இல்லாதவர்களாலே இந்த மாதிரி திருவாய் மொழியை கற்பது அதை காலட்சேபம் பண்ணுவதுன்றது கிடைக்கவே கிடைக்காது அதனால எப்ப நீங்க திருவாய் மொழியை கற்றீர்களோ அப்பவே நீங்க சாமானிய புருஷர்கள் இல்லை பிறந்தார் உயர்ந்தே அப்படின்றதாக உயர்ந்தே பிறந்தார் அவதாரம் பிறக்கச்சேயே உயர்ந்தவர்கள் இதை வச்சு பண்ணோம் இந்த எஃக்டுண்டு சொல்றான் அதனால இந்த காரியத்தை வச்சுண்டு கட்டாயம் இந்த காரணமானது பிறப்பானது உயர்ந்ததானதுதான் இல்லைன்னாக்க இந்த மாதிரி சாமானியமானவர்களாலே திருவாய்மொழியை கற்பதுன்றது நடக்கவே நடக்காது என்றதாக நான் சொல்றீங்க ஆஹ் அதிகமான வைபவத்தை உடையவர்களாய்க் கொண்டே பிறந்தவர்கள் என்றபடி உயர்ந்தே என்கிற விடத்தில் அவதாரணத்தால் பிறந்து சில நாளைக்கு பின்பன்றி பின்பன்றிக்கே பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பெரிய மனுஷரானார் அப்படி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரூபதாக்ஷின்ய சம்பனா பிரசூதோ ஜனகாத்மஜே என்கிற கணக்கிலே அதாவது எப்படி திருத்துழாய் இது முளைக்கும் போதே வாசிக்குமோ அதே போல இவர்கள் பிறக்கும் போதே உயர்ந்தவர்களாய் இருந்தார்கள் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்றதாக அவதாரணத்துக்கு என்னன்றதாக கேட்டா அப்படி என்கிற கணக்கிலே பிறக்கச் செய்தேயே இவ்வைபவத்தை உடையவராய் கொண்டு பிறந்தவர்கள் என்றபடி இத்திருவாய் மொழி அபியசிக்க கடவ கல்யாண தம தேக பரிகிரக காலத்திலேதானே சரண்ய தம்பதிகளுக்கு நித்தியசூதி நித்தியசூரிகளை காட்டில் இந்த சரீரத்தோடு பிறக்க செய்தான பெருமாளுக்கும் தாயாருக்கும் நித்திய சூரிகளை விட அத்தியத்த பிரியதமராய் இருக்கிற மகோன்னத்தை மகோன்னத்தியத்தை உடையவர்களாய் அதனால் திவ்ய தம்பதிகளுக்கு இந்த திருவாய்மொழி கடைசி இந்த பத்து பாசுரத்தை கற்றவர்களிடத்திலே அப்பேற்பட்டதான பிரீத்தி உண்டு அதனால கட்டாயம் முதல்லே அவர்களுக்கு பிறக்கும் போதே ஜாயமான கட்டாட்சத்தினாலே பெருமாளும் தாயாரும் அனுகிரகித்தினாலே அவர்கள் உயர்ந்தவர்கள்தான் உடையவர்களாய் கொண்டு அவதரித்தருளின மகாபுருஷர்கள் என்று திருவிழம் அவதரித்தருளின மகாபுருஷர்கள் அப்படின்றதாக அவாவரச் சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி தெரிந்தார் பிறந்தார் உயர்ந்தே உயர்வர உயர்நலம் உடையவன் இவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் இவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுதரடி தொழுதொழு என்பனே வேரொன்றும் நானரியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன் எங்கள் வாழ்வாம் என்றே தம் முதர்கவியார் இம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் எண்ணப்பெனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் இன்னாவுக்கே பயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொருள் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் முயகண்டே அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பனே கண்ணினம் செலுத்தான் தினால் கட்டுன்ன பண்ணிய என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரும்ஸ்பதரசம் பஜத் பிஹி சுப்ராபம் விவித பஜன பிரக்கிரியம் இலே தீவிரோத்தியோகம் சுவிஷய கிருத்த அத்தியதரம் அகாத் எதிர்ச்சா एदृछा तुष्टं सत्परिणा असत् सत्सरण्यं अपुनर् जन्मै संयुजं इतम एष्यानुकंपा षटरिपुणिते व्याक्रिया षट्सहस्री व्याख्या व्याक्या व्याजेन जकरे सकलबितं सकलविद सकलम इदं अहो जन्म धण्यात्मनोमे ஜியாத் ஆகல்பம் அஸ்மத்குல தனம் அஸ்மத் குலதனம் உதயநம் தெய்வத்தம் மே சோயம் ஸ்ரீ ரங்கநாதோ நிகம ஜல நிதேகே பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா இருபத்தி நாலாயிரப்படி படி முட்டிட்டு ஞான வைராக்கிய அனுஷ்டான சேவதி ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேஷ்காயன் மகா அப்படின்னு சொல்றாரு அழ்வார் அனுகிரகத்துல இது పూర్తియัจ చి త్రమిడోపనిషత్ తాత్పర్య రత్నావళి ఇద మునియే నాన్మోహనేంద్రతి చెల్ల బ్రహ్మే శాంత ప్రవేశాత జల నిది సుతయ సన్నirodhavya బావాత దివ్యశ్రీ విగ్రహత్వాత అకిల తనుతయ అత్రప్త పీయోష బావాత పద్మా బంధుత్వ భూమ్యుద్ధరణ కారణతః పుణ్య పాపేసి తృత్వాత முக்தேர் தாத்தா அனுபவியோ ஹரி சடஜித் சடஜித்து தர்சையன் முக்தி மாபா முக்தி மாபா அப்படின்றதாக இந்த முனியன் ஆன்முகனேன்றதான இந்த திருவாய்மொழிக்கு திருமிடோபனிஷத் தாத்ய ரத்னாவளியில இப்படி சொல்ற ஆழ்வாருக்கு அவர் இது சர்வதேச சர்வகால சர்வாஸ்தோஜிதமான து கைங்கரியம் பரமபதத்திலே எம்பெருமான் தந்தருளினான் அப்படின்றதாக அதுல இருக்கிற விசேஷமான அர்த்தங்கள் பிரம்மேசாந்தா பிரவேசாது முனியே நான் முகனே நான்முகனே முக்கன்னப்பான்றதாக சொல்லி பிரம்மா ருத்ரன் இவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் அப்படின்றதாக சொல்ல ஜலநிதி சுதையா சந்நிரோதவ்ய பாவாது திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலால் திருவானை அப்படின்றதாக சொல்றாரு அத சொல்ற ஜலநிதி சுதையா சந்நிரோ தவிய வேண்டதா அப்படின்றதா பெருமாளுடையதான வக்ஷஸ்தலத்துக்கு அலங்காரமாக பெருமாள் எப்பவும் சர்வகந்தன்றதாக சொல்றான் அப்படிப்பட்டதான அவனுக்கும் வாசனையை கொடுக்க கூடியதான அந்த பெருமாளுக்கு ரொம்பவும் திருவுள்ளத்துக்கு திருமால்னு அப்படி வியாமோகத்தை கொண்டதான பெரிய பிராட்டியார் பேர்ல ஆணையிட்டார் ஆழ்வார் அப்படின்றதாக அந்த மாதிரி ஆழ்வாராலே ஆணையிட்டு வளைக்கப்பட்ட அந்த பெருமாள் திவ்ய ஸ்ரீ விக்கிரகத்வாது அப்படின்றத என் பொல்லா கருமாணிக்கமே அப்படின்றதாக பெருமாளுடையதான திருமேனி எப்படி இருக்குன்னு விலட்சணமாக அபராகத்தமாக ஒரு நீலம் போல